தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடியின் சுதந்திர தின உரையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள், பொதுமக்களின் கருத்துக்கள் வரவேற்பு. உதான் திட்டத்தின் கீழ் 780 புதிய வழித்தடங்களில் விமான சேவை, மத்திய அரசு அனுமதி. கேரளாவில் கொரோனா பரவல் அதிகரிப்பதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள், மத்திய குழு இன்று நேரில் ஆய்வு. அமைப்பு சாரா தொழிலாளர்கள் 50,000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று பிற்பகல் வெளியாகிறது. மாணவர்கள் இணையதளம் மூலம் அறிந்து கொள்ள ஏற்பாடு. டோக்கியோ ஒலிம்பிக்கில் இந்தியாவுக்கு மேலும் ஒரு பதக்கம் உறுதியானது. மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் இந்திய வீராங்கனை லவ்லினா அரையிறுதிக்கு தகுதி.